இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஐயா வந்து தாயத்து மாந்திரியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரபலமா இருக்கிறாரு. இன்னைக்கு நார்த் மெட்ராஸ்ல ஆன்மீக தேடல்ல கிடைத்த ஒரு ஐயா தான் ஐயா பதிவு. மாந்திரியத்துல தாயத்து ஐயா, இப்ப நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி மக்களுக்கு பொருள் கொடுக்குறீங்க? நான் வந்து ஒரு 22 வருஷமா இந்த ஜீலானி பாபா என்ற ஒரு மாந்திரிகத்தை வச்சு நடத்தி வர்றேன். பவர் உண்டா? கண்டிப்பா உண்டு. இறந்த ஆத்மா எப்படின்னா, சாதாரணமா இறந்துடுறாங்களா அவங்க? இல்ல, சுசைட் பண்ணி தூக்கு மாட்டிக்கின்னு கொளுத்திக்கின்னு ட்ரெயின்ல போய் தலை ஊட்டிட்டு இவங்கெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. அந்த தற்கொலை இறைவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களா முடிவெடுத்துக்கிறது. அந்த இறைவனுடைய மரணம் வேற, இவங்க தானா எடுத்துக்கிற மரணம். அதனால அந்த இறைவன் கொடுத்த அந்த காலம் வரை அவங்களுடைய ஆத்மா வந்து நடைபோடும், வல்லாத்தம் நடைபோடும். ஆமா, வல்லாத்தம். குடிக்கிறவங்களுக்கு அந்த வீடு வந்து பால் போல பொங்கும், எந்த கஷ்டம் இருக்காது, நல்லா இருக்கும். இந்த கெட்ட ஜின் வந்து அது வந்து நம்மள மாதிரி என்ன மாதிரி இல்ல, வேற அந்த மந்திர அவங்க அந்த அதை வந்து வசையப்படுத்தி வச்சிக்கினு, கெட்ட ஜின் வசையப்படுத்தி வச்சிக்கினு அந்த ஜின் மூலியமா நடத்துவாங்க வேலையை. அந்த பில்லி சூன்யம் ஏவல்ன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிரந்தரமா நின்றுறாது, நிரந்தரம் இல்ல, அது வந்து பாதிக்கப்படுமோ. ஆனா யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு நாள் காட்டிடும். ஆமா, யார் அந்த மந்த அந்த பில்லி சூன்யத்தை வச்சு செய்யறாங்களோ அவங்களுக்கே அந்த இது வந்து இந்த பில்லி சூன்யம் வந்து ஒரு நாள் அடிச்சிடும். ஐயப்பா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த கல்யாணம் சரியில்லை அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வச்ச பெத்தவங்க செத்து போயிருப்பாங்க, அவங்கள திட்டாமா, செத்தவங்களை திட்டாமா திட்டக்கூடாது? செத்தவங்கள எக்காரணம் கூட திட்டக்கூடாது, எக்காரணம் கூட திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்மள வளர்க்குறவங்க, நம்மளை பெத்து வர்றவங்க, நம்மளை பெத்து நம்மளை குழந்தையிலேருந்து வளர்த்து நம்மளை நம்ம தாய்ங்கெல்லாம் வந்து வயிற்றுல வச்சு பெத்து வளர்த்து நம்மளை வந்து பெருசாக்கி நம்மளை விட்டுட்டு அவங்க மறந்துடுறாங்க. அதனால அவங்களை திட்டுறதுல எந்த விதமா நியாயம் இல்லை, யார் எந்த ஒரு இது திட்டுறது நியாயம் இல்லை. ஆனா இந்த பேய் பிசாசுன்றாங்களே, தற்கொலை பண்ணி செத்துறாங்கல்ல, அவங்க வந்து மற்றவங்க மேல ஏறிடுவாங்க. யார் மேல ஏறுவாங்கன்னா, தலிச்சம் குழந்தை, தலிச்சம் புள்ள, அதாவது அம்மா அப்பாவுக்கு முதல் புள்ள, புள்ளே பொண்ணும் இருந்தாக்கா அவங்க வந்து அந்த 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிழவுன வரைக்கும் அது அந்த ஆவி அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா, ஏன்னா தலித்தம் பிள்ளைக்கு தான், மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடையாது. மற்ற பிள்ளைங்களும் பிடிக்கும், ஆனால் அந்த ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து திடமான உடம்பு இருந்தாக்கா அந்த மாதிரி ஆசைப்பட்டு போகும். ரெண்டாவது, இந்த கல்யாணமே பண்ணாத இருப்பாங்க ரொம்ப பேர். இந்த கல்யாணமே பண்ணாத இருக்காங்கன்னா, ஏன் கல்யாணம் ஆகல, கூடி வரும் வானா நிடுவாங்க, கூடி வரும் வானா நிடுவாங்க, பெண் வீட்டுக்கார் வானா நிடுவாங்க, இல்லை பிள்ளை வீட்டுக்கார் வானா. அது எப்படின்னாக்கா, இந்த மோகினின்றது இருக்குல்ல, கல்யாணம் வந்து செத்துறாங்க தற்கொலை பண்ணி, அவங்க வந்து ஆத்மா சுத்தம் சுத்தி அந்த யாருன்னு ஒரு ஒரு ஆம்பளை மேலே ஏறிடும். ஏறிச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க ராத்திரிலேயே அந்த என்ஜாய் ஆகிடும், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மோகினின்ற பேய் வந்து ராத்திரி நேரத்தில் கனவுல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போடும். அதனால அந்த அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கூடாது. அப்படி மீறியும் கல்யாணம் ஆச்சுனாக்கா, அப்படி மீறியும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, ஒன்று அந்த பையன் சுற்றுவான், அந்த வர்ற மருமக அந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணு சுற்றுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். ஒரு வீட்டுல சாவு பத்தி அதிகமா பேசிட்டே இருந்தா என்ன? ஒண்ணும் இல்ல, சாவு பத்தி பேசுறது எப்பவுமே ஒரு மனுஷனா பிறந்தாக்கா சாவு பத்தி நினைக்கணும். நம்ம நான் செத்துறேன், நீ செத்துற, அது செத்துறன்றது பின்னால எப்படின்னா, அதான் சொன்ன இப்போ இந்த தற்கொலை பண்ணி செத்துறாங்க சொல்றாங்கல்ல, அவங்க யார் மேல ஏறிட்டாங்கன்னா அவங்க தானே வர, அவங்க வேலை வரும், நான் செத்துறேன், நான் இருக்கிறத விட நான் இருக்க மாட்டேன், நான் செத்துறேன், என்ன விடுங்க, நான் செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலே தானே வரும். ஆனா அது அப்படியே விட்டாக்கா ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கும் அவங்களுக்கு. அவங்க அந்த ஆத்மா எப்படி வந்து அவங்க மேல ஏறிச்சோ அதே மாதிரி அவங்களை இட்டு போடும். அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு நம்ம பாத்துக்க கூடாது, அவங்க சொல்லி இருக்கும்போது என்ன ஆளுங்கிட்ட வந்து பார்த்து
இது என்ன அந்த அதுக்கு பரிகாரம் இருக்குதோ தோல் மந்திரிச்சு எடுத்தாக்க வெளியே ரிமூவ் பண்ணிட்டாக்கா அவன் தச்சுக்குவான், ரிமூவ் பண்ணாத அப்படி விட்டாக்கா இவனும் அதே மாதிரி செத்துக்குவான். நான் மாந்திரத்தில் எதுவுமே இல்லைப்பா, நான் குரான் படிப்பு மூலியமா செய்யறேன். குரான் படிப்பு மூலியமா நம்ம கிட்ட அந்த பில்லி சூரியன் நீங்க கேட்டீங்களே, பில்லி சூரியம் ஜின்னு இதெல்லாம் கிடையாது. இந்த பாருங்க வெறும் யாசின் என்ற அந்த இது இருக்கு, இந்த தாயத்து இதுதான் தாயத்து போடுவேன், இந்த தாயத்து தான் போடுவேன். யாசின் என்ற அந்த சூரா இந்த சூறாவுக்கு தான் போடுவேன். அப்புறம் கஞ்சலரிசின்ற ஒரு சூறா இருக்கு அது போடுவேன். வேற தண்ணியில மந்திச்சு கொடுப்பேன், எண்ணெயில மந்திச்சு கொடுப்பேன், இந்த பேரச்சம்பழம் இல்லை பேரச்சம்பழம் அதில் மந்திச்சு கொடுப்பேன், அதில் மந்திச்சு கொடுத்தேன். நான் வந்து ஒரு பேய் ஓட்டுறதுக்குனாக்கா நல்ல பணக்காரங்களாம் வந்தாக்கா அங்கங்கே நான் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்லாம் கேட்குறாங்களா, நான் அப்படிலாம் கேட்கறதில்ல. நான் வந்து ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கேட்பேன். ரொம்ப வசதி இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் கூட செஞ்சு தருவேன். ஏன்னா அது ஒரு உயிரை காப்பாற்றுது. டாக்டர்கிட்ட போய் நமக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காட்டுறோன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது போடுவாங்க. ஆனால் ரொம்ப பேர் இந்த பேபிசர்ஃபிஷன் தெரியாது, அவங்க டாக்டர்கிட்டயே போயிருப்பாங்க, அதில் போர்டில் எழுதி போட்டிருப்பேன், டாக்டர்கிட்ட போய் முடியலன்னா என்கிட்ட வாங்க நாட்டிவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியாது அது பேய் பிடிச்சிக்குதா இல்லை யாரும் மந்திரம் பண்ணிக்கிறாங்களா, எதுனா கழுப்பு கழுப்பு தாண்டி விடுவாங்க. கழுப்பு தாண்டிட்டா கூட அந்த ஒரு அந்த எஃபெக்ட் ஆகும், யாருக்காக செஞ்சுக்கிறாங்களோ அந்த கழுப்பு தாண்டிட்டாங்கன்னா யார் தாண்டானா அவனுக்கு அது இதாகும் எஃபெக்ட் ஆகும். அதனால அவங்க வந்து டாக்டர் காட்டுவீங்களா உருவத்தெல்லாம் காட்டுறது கிடையாதுங்க. நான் உருவத்தை காட்டுறேன், உருவமா காட்ட முடியாது. நான் படிப்பேன், அவங்க ஆட ஆரம்பிப்பாங்க, ஆட ஆரம்பிப்பாங்க, அவங்க பெருள்வாங்க உருள்வாங்க, ரொம்ப ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க நான் பிடிச்சி அடிப்பேன், அடிச்சு பட்டா படால் பலன்னு அடிச்சு அவங்களுடைய எங்கெந்த வரல என்ன சம்பளத்தில் எப்படி செத்துன்னு சொல்லி அவங்க பார்க்க முடியாது. அது மந்திரிச்சு படிப்பு மூலியமா, குரான் படிப்பு மூலியமா மந்திரிச்சு அது ஆமா சத்தியம் வாங்குவோம். ஆமா ஆமா சத்தியம் வாங்குவோம். இதுல இருக்குது எல்லாமே அந்த பொருள் தானே? ஆமா ஆமா எல்லாமே கஞ்சல் அரிசி யாசினு எல்லாமே அது அந்தந்த பொருளுங்க தான். இந்த தாயத்துமா தாயத்தான் இருக்குது. நான் படிக்க படிக்க அது வந்து தம்பு ஒரு ரெண்டு குறைஞ்சபட்சம் சில திங்க இருக்கு நான் நச்சு அடிக்கிறதுக்கு முன்னாலே போயிடும், சில திங்க இருக்கு நான் அடிக்கிறதுக்கு முன்னாலே போயிடும். போன்ல கூட நான் இருக்குது, நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நான் யாரு அந்த பேய் ஓட்டுன்னு அதை நான் போன்ல இது வீடியோ எடுத்து வச்சுக்கேன். அதனால வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது உடம்புல தீய சக்தி இருக்குன்னா சாப்பிட முடியுமா தூங்க முடியுமா? இல்ல இல்ல அவங்களுக்கு தூக்கம் வராது, ராத்திரியில தூக்கம் வராது, தூக்கமா வராது. அவங்களுக்கு வந்து சிந்தனை, அதாவது எப்படின்னா அவங்களுக்கு சிந்தனை வந்து எப்படி நம்ம இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்ற சிந்தனை தான் இருக்கும். ஏன்னா அது ஆவி ஏறிடுது, ஏறிட்டு அது ராத்திரியில தூங்க விடாது. அவங்க தானே சொல்லுவாங்க, நானே நான் இருக்கிறத விட நான் செத்து போடுவேன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ சொல்றாங்க சொல்றாங்கன்னு வீட்டு அரசு மாதிரி இருந்தாக்கா நடக்காது. அவங்க வந்து எதனா ஒரு மந்திரிக்கிற ஆளுகிட்ட இட்டு போய் அதை ரிமூவ் பண்ணால் அவங்க நல்லா இருக்கும். ஆனா எல்லா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமி ரொம்ப காட்டும், ரொம்ப ஏறுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அமாவாசை பௌர்ணமி வந்தா ரொம்ப கோவப்படுவாங்க. இல்ல சாதாரணமா இருக்கிறவங்க கூட திடீர்னு கோவம் வந்தனா தூக்கி பாட்டெல்லாம் உடைப்பாங்க. ஆமா ஆமா அது என்ன அறிகுறி? அது அவங்க அது பாருங்க, ஒண்ணு மூளை பாதிப்புல செய்வாங்க, மூளை பாதிப்பு இருந்தாக்கா அவங்க டாக்டர் தான் சரி பண்ணணும், அது நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த மாதிரி பேய் பிசாசு பூச்சி இருந்தது யாருன்னு அவங்களுக்கு எதனா மந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் எங்கிட்ட வந்தா நான் அதை படிக்க மூலமா தீர்த்து வைப்பாங்க. இப்ப அவங்க உடம்புல இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியுங்க? நான் படிக்கும் போது அவங்க யாருன்னா இட்னோர் சொல்றேன், என்ன கூட அவங்க கூட வராங்களா ஆளுங்க அவங்க பாக்குறாங்க. அதுக்கு தான் நான் அதுக்கு அவங்க பாக்குறாங்களா நான் வீடியோ எடுத்து வச்சிருவேன். நேரத்தை கூட ரொம்ப வந்தாங்க, அவங்க உட்காந்து படிச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க, எங்க அம்மா இறந்தது அவங்க பாட்டி இறந்தது அவங்க மேல இருக்காங்க, அதை நீங்க ரிமூவ் பண்ணாதீங்க, வெறும் அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அது மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க சொல்லிட்டு நேற்று அவங்க பொண்ணு ஃபோனில் பேசினாங்க. ஃபோனில் பேசிட்டு அவங்க 4,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இல்லை இப்போ ரிமூவ் பண்ண வேணாம்னு சொன்னாலும் விட்டுருவீங்களா? நான் விட்டுருவேன், நம்ம அவங்களுக்கு ஸ்டில் நம்ம எங்கே செய்யணும் அவங்களும் நமக்கு ரிமூவ் பண்ண. நம்ம எல்லா மதத்துக்காரங்களும் வராங்களா? எல்லா மதத்துக்கு வரோம், கிறிஸ்டின் வராங்க, கிறிஸ்டின் வராங்க, நிறைய பேர் கிறிஸ்டின் வராங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஆனால் அவங்களும் வராங்க நம்மகிட்ட. என்கிட்ட ஒன்று பாருங்க, என்கிட்ட வந்த உடனே அவங்க எந்த கோயிலுக்கு நான் போயிருக்கட்டும், எந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன், எந்த தர்காவுக்கு நான் போயிருக்கட்டும், அவங்க எதனா கயிறு கீறு எதனா தாயத்து போட்டுனா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு நான் தான் போடுவேன், நான் தான் அவங்களுக்கு போடுவேன். இது வந்து பக்க விளைவுகள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இல்ல இல்ல, தெய்வத்தை வச்சு பண்றீங்க. தெய்வத்தை வச்சு பண்றேன், அதனால வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படாது. புருஷ முதல் தகராறு கூட வராங்க, நான் மந்திச்சு கொடுப்பேன், பேர்ச்சம்பழத்துல மந்திச்சு கொடுப்பேன். அது பேர்ச்சம்பழம் எல்லாரும் சாப்பிடலாம், அந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம், வீட்டுக்கு விருந்து வரவங்க கூட சாப்பிடலாம். ஆனா அது யார் பேரை வச்சு படிக்கிறனோ அந்த அந்த ஒரு நபருக்கு தான் அது பாதிப்பு இருக்கும், அந்த ஒரு நபருக்கு தான் அந்த அன்பு சேர்க்கறது இல்ல வேலைக்கு வைக்கிறது அது பண்ணும். புருஷன் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்கணும். ஆமா, நான் வந்து முதல்ல இதுக்கு முன்னால் என் சம்சாரம் இதை செய்திருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு அகரத்துலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, போய் வச்சுங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க என் சம்சாரம், அது போல. நான் சாதாரணமாக தான் இருந்தேன் அப்போல்லாம், அஞ்சு வேலை தொழுவேன், சாதாரணமாக தான் இருந்தேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் இது போக மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே இதுதான் நடந்த கதை, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நடந்த கதை தான், என்ன இது பாருங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், என்ன பார்க்கலாம்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அந்த ஹீரோ அவங்க கேட்டேன், முடிவு பிடிச்சு கேட்டேன், யாரு நீ? நான் இங்கேருந்து வந்தேன், நான் இப்போ தூக்குமாண்டி செத்துட்டேன் அப்படின்னு நான் போரியா இல்லைன்னா போக மாட்டேன், அடி அடி பொல்லால் பொல்லால்னு கொடுத்தேன். அப்போ தான் நான் முதல்ல ஆரம்பிச்சுதேன். இல்லை அடிக்காம சொல்லுங்க, சிலதுங்க அடிச்சா தான் சொல்லும். சிலது நைட்டெல்லாம் போட்டு மெரி மெரின்னு மிதம் நைட்டு மெரி மெரின்னு மெரிப்பேன், விடிய விடிய மெரிப்பேன். அப்போ வெடி அதுக்கப்புறம் தான் அது விரும்பாகும். ஐயா அந்த மாதிரிதான் ஒரு ஆள் வந்து பொண்டாட்டிட்டு வந்து வெளியூர் நாட்டுக்கு வெளிநாட்டு போறேன்ட்டு ஏர்போர்ட்ல புக் பண்ணிட்டு வந்தான். நான் வந்து 2000 கொடுத்தேன். அவன் என்ன செஞ்சான் அந்த பொண்டாட்டியா, ஐயோ நீங்க அடிக்க வேணா, நீங்க பொண்டாட்டி அப்படியே நீங்க நல்லா செஞ்ச செய்யல போட்டுருங்க அப்படின்னு சொன்னா இட்டு போயிட்டான். ஏர்போர்ட் இட்டு போயிட்டான், அங்க வந்து மேல ஏறிச்சு. அங்கதான் எனக்கு போன் பண்றான் சார், ஏர்போர்ட்ல வந்துட்டான் சார், இங்க வந்து நான் நான் அடிக்கணும்னு சொன்ன வானான் ஓ அப்படின்ட்டு அப்படின்னு விட்டேன். அந்த மாதிரி கூட நடக்கிறது உண்டு, நடக்கிறது உண்டு. ஏன்னா சில பேர் வந்து அடிக்கிறது, அதனால தான் அடிக்கிறது. இல்லை இல்லை, நான் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் தாயத்து கட்டுவேன். ரிமூவ் வெளியே வெளியே எடுத்துட்டு தான் ரிமூவ் பண்ணுவேன், தாயத்து கட்டுவேன். சும்மா தாயத்து கொடுக்க மாட்டேன். பையன் என் பேச்சு கேட்கல அப்படின்னு ஒருத்தர் வர்றாங்க, பையனுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, அதான் அந்த மந்திரிச்சு இந்த பேர்த்த பழம் இல்லை இந்த லட்டு பூந்தி, நான் வேற எந்த இதுலையும் பண்றது இல்லை. எண்ணெய் சமையல் எண்ணெய், சமையல் எண்ணெய்ல சமையல் எண்ணெயில பண்ணுவேன். இந்த பாருங்க, ஆமாம் தாயத்து தான் தாவித்து தாக்கு பார்த்தா நம்ம அழகு பொட்டலம் பொட்டலமா தேச்சிக்குவோம். இதெல்லாம் உருவாச்சுங்களா? இதுதான், இதுதான் தாய், இது உள்ள ஏதாவது பேப்பர், இதுதான் 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 சொன்னேன், இதுதான் இதுதான் சொன்னேன். சும்மா போட மாட்டேங்க, படிச்சு அவங்க பேர் யார் பேர் சொல்றாங்களோ அவங்க பேர் சொல்லி, அவங்க அப்பா பேர் வாங்கி, அவங்க அப்பா பேர் வாங்கி, அந்த யார் பாதிப்பு இருக்கோ அவங்க பேர் சொல்லி படிச்சு இதுல இது பண்ணி இதுல தம் பண்ணி காயத்துல போட்டு கட்டுவேன்.